ஹாய் செல்லா குட்டி, சொல்லு. மாமா, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? ஹெல்ப்பா? நான் உனக்கு என்ன பண்ணாலும் அது ஹெல்ப் கணக்குல சேராது, கடமை கணக்குல தான் சேரும். சொல்லு குட்டிமா, என்னடா பண்ணணும்? உங்க அப்பா கிட்ட சொல்லி நம்ம கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடு. என்னது, கல்யாணத்தை கேன்சல் பண்ணுமா? நீங்க வேற அத்த, இந்த குழி பந்த கால் மட்டும் நடறதுக்கு தோண்டப்படுற குழி இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் நிறைய பிளான் வச்சிருக்கேன். ஓ, அப்படி சொல்றீங்களா? எப்படியும் கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்ல அந்த ரோஹிணி நம்ம கௌதம் ஜாதக தோஷப்படி இறந்து போயிடுவா. அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் கௌதமுக்காக இன்னொரு பொண்ணை தேடுவீங்க. அந்த பொண்ணுங்க லிஸ்ட்ல நம்ம பிரியாவோட பேரும் இருக்கும். அத பார்த்து ஆரம்பத்துல உங்க வீட்டுல எல்லாரும் யோசிச்சாலும் அதுக்கப்புறம் டைம் எடுத்து புரிஞ்சுக்குவாங்க. என்ன இருந்தாலும் நம்ம பிரியா தானே கௌதமுக்கு முதல்ல பார்த்த பொண்ணு. ஏதோ கெட்ட நேரம் பிரச்சனை ஆகி பிரியாவை கல்யாணம் பண்ண முடியாம போயிடுச்சு. ஆனாலும் அத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம நம்ம பிரியா சந்தோஷமா கௌதம் ரோஹிணியோட கல்யாணத்துல கலந்துகிட்டாலே. இப்படி ஒரு நல்ல மனசுள்ள ஒரு பொண்ண நாமையே மிஸ் பண்ணணும்னு உங்க வீட்டுல எல்லாரும் ஒரு மனசா முடிவு பண்ணி நம்ம பிரியாவை திரும்பவும் ஏத்துக்குவாங்க. இதைத்தானே நீங்க சொல்ல வரீங்க? எக்ஸாக்ட்லி. ஓ, இந்த இன்விடேஷனுக்குள்ள இவ்வளவு பெரிய ஐடியா ஒளிஞ்சிருக்கா? இந்த இன்விடேஷன்ல மட்டும் இல்ல பிரியா, நீ எனக்கு மருமகளா எங்க வீட்டுக்கு வர வரைக்கும் நான் செய்யற எல்லா விஷயத்திலையும் ஒன்ன பத்தின யோசனை மட்டும் தான் ஒளிஞ்சிருக்கும். தேங்க்ஸ் ஆண்டி. அப்ப கௌதமே என்ன ஒதுக்கினாலும் நீங்க என்ன ஏமாத்திர மாட்டீங்கல்ல? நானும் உன்னை ஏமாத்த மாட்டேன், கௌதமையும் உன்னை ஒதுக்க விட மாட்டேன். நீதான், நீ மட்டும்தான் கௌதமுக்கு நிரந்தரமான பொண்டாட்டி. சுவாதி, அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணுமா? ஏய், டைம் ஆகுது, ஏந்திரி. மா, 5 நிமிஷமா. காமாட்சிக்கா, நேரமாச்சு, நலங்கு வைக்கணும். எல்லாரும் கொஞ்சம் எழுப்பி விட்டு ரெடி ஆயிடுங்க. சரிக்கா. அக்கா எந்திரிங்க, நேரமாச்சு, நலங்கு வைக்கணும். என்னங்க என்னங்க, நம்ம ராமசாமி வீட்டுல பசும்பாலும் கோமியும் சொல்லியிருந்தேன். காலையில சீக்கிரம் போனாதான் கிடைக்கும். அண்ணா யாரையா கொஞ்சம் எழுப்பி விட்டு வாங்கிட்டு சொல்லுங்களேன். முருகா. ரோகிணி, ரோகிணி மா, காவேரி மடி எழுந்திருங்கம்மா. ரோகிணி, இந்த பாரு, டைம் ஆகுது, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நலங்கு வைக்கணுமா. ரெண்டு பேரும் எந்திரிச்சு பல்ல விளக்கிட்டு மூஞ்சி கழுவிட்டு வாங்கம்மா. காவேரி, ரோகிணி போங்கம்மா, நலங்கு வைக்கணுமா, டைம் ஆகுது, போங்கம்மா ரெண்டு பேரும். சரி, எந்திரிச்சு போங்கம்மா, போய் பல்ல விளக்கிட்டு மூஞ்சி கழுவிட்டு வாங்க. ஏந்திரமா, நல்ல பிள்ளைங்கல்ல, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வரணும், பல்ல தேய்ச்சி மூஞ்சி கழுவிட்டு வரணும். வரம்மா. ஏய், என்னடி விடிஞ்சதை விடியாதமா மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்க? ஏய், அவருக்கு ஒரு குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புறேன்டி. மா, அண்ணா கட்டி இவ்வளோ சீக்கிரமும் எழுப்பி வர விட்டுட்டாங்க. காலையில் செல்ல நோண்டிட்டு இருக்கா. சரி வா, அம்மா வர எழுப்பிட்டு போனாங்களா, இல்லைன்னா மறுபடியும் வருவாங்க.
எடுத்துக்கோங்க. வாங்கக்கா. காவேரி, ரோகிணி, ரெண்டு பேரும் போய் குளிச்சிட்டு வாங்கம்மா. சரிம்மா. ஆ, அந்த சித்தர் வர இதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரு. அம்மா கிட்ட சொல்லலாமா? வேணாம், அவங்களுக்கு தெரிஞ்சா ரொம்ப டென்ஷன் ஆவாங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இவ்ளோ பேர் வந்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனா அவங்க யார்கிட்டயும் என்னால ஈடுபாட்டோட பேச முடியல. அவ்ளோ ஏன், என் அப்பா அம்மா அக்கா தங்கச்சின்னு அவங்க கிட்ட கூட என்னால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஓப்பனா சொல்லணும்னா அவங்க கிட்ட எல்லாம்
பேச இன்ட்ரெஸ்டே வரமாட்டேங்குது. நான் வழுக்க டைமா என் மனசு பிடிச்சு அவங்க பக்கம் திருப்பினாலும் என் மனசு இறக்கமே இல்லாம என்னை உங்க பக்கம்தான் இழுத்துக்கிட்டு வருது. உங்களை மட்டும்தான் யோசிக்க வைக்குது, உங்களை மட்டும்தான் நினைச்சுக்க சொல்லுது. ரொம்ப திமிரா என்ன ஆர்டர் பண்ணுது, ஆனா அந்த ஆர்டரை என்னால மீற முடியல. ஏனா ஏனா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. என்ன கௌதம், ஏன் தலையில கை வச்சுட்டு உட்காந்துட்ட? காலங்கார்த்தாலே என்னோட மருமக எப்படி எல்லாம் லவ் டைலாக் பேசினதுல டிஸ்டர்ப் ஆயிட்டியா? டேய், பொண்ணுங்க அவ்வளவு சீக்கிரம் ஆம்பளைங்களை விரும்ப மாட்டாங்கடா. ஆனா விரும்பினு வச்சுக்கோ, அப்புறம் அவங்களுக்காக உயிரியே கொடுப்பாங்கடா. ரோஹிணி அந்த மாதிரி தான்டா, உனக்காக உயிரியே கொடுப்பாடா. நீங்க இத தெரியாம சொன்னீங்களோ தெரிஞ்சு சொன்னீங்களோ ரொம்ப கரெக்டா சொல்லிருக்கீங்க. ரோஹிணி கௌதம்காக உயிரை கொடுக்க தான் போறா. சரி கௌதம், சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வா, காப்பு கட்ட டைம் ஆயிடுச்சு. வாங்க போலாம், அவன் குளிச்சுட்டு வருவான். ரெடி ஆகி வாடா. வாங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் அப்படி போய் உட்காரலாம். வாங்க. வாங்க அந்த படியில உட்காருங்க. பாத்து வரகதம். கனகா, லட்சுமி அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க உட்காருங்க. என்ன மரகதம், ஒரு வழியா ரெண்டு பொண்ணுங்களுக்கும் ஒரே மேடையில கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்ட? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் நல்லபடியா கிளம்புங்க. நாங்க நாளைக்கு ஊர்க்காரங்களோட ஒன்னா சேர்ந்து வந்துடுறோம். சரிக்கா, எல்லாம் அந்த கடவுளோட கருணை. அப்புறம் எங்க சம்பந்தியம்மா, நம்ம ஊர்க்காரங்க ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க கிளம்பி வர்றதுக்காக ரெண்டு வேன் சென்னையில இருந்து அனுப்பியிருக்காங்க. எங்களுக்கும் அவங்கதான் கார் அனுப்பியிருக்காங்க. இப்ப நாங்க போயிட்டே இருக்கோம், ஒருத்தர் விடாம எல்லாரும் வந்துடணும் சொல்லிட்டேன். சரி மரகதம், கண்டிப்பா வந்துடுறோம். லக்ஷ்மிக்கா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நம்ம சொந்தக்காரங்கள யாருக்காவது இந்த மாதிரி ஒரே மேடையில ரெண்டு பேருக்கு கல்யாணம் நடந்திருக்கா? ஏன் நடக்கல? மதுரை மேலூர்ல நம்ம அம்சவேணி இருக்காங்கல்ல, அவங்க தங்கச்சி பொண்ணுங்க ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி ஒரே மேடையில தான் கல்யாணம் நடந்துச்சு. ஆமால, நான் மறந்தே போயிட்டேன். இருந்த அச்சனை தேவா? இல்ல இல்ல, எனக்கு வேணாம். ஏய் வேணாம் போய். நேத்து அசோக் மாமா உனக்கு விஷ் பண்ணலன்னு கோமா போன் எடுத்துட்டு போனியே, அப்புறம் என்ன ஆச்சுக்கா? நல்லா அசோக் மாமாவுக்கு டோஸ் விட்டியா? என்னக்கா, அவ கேட்டதுக்கு பதிலே சொல்லாம வெக்கப்பட்டு இருக்க? சொல்லு என்ன ஆச்சு? மாமா உன்கிட்ட சாரி கேட்டாரா இல்ல போன்லயே கொஞ்சினாரா?
ரோகிணி. பொன்மகள் வந்தால் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். பொன்மகள் வந்தால் தொடர்கிறது. என்னக்கா அவ கேட்டதுக்கு பதிலே சொல்லாம வெக்கப்பட்டு இருக்க? சொல்லு என்ன ஆச்சு? மாமா உன்கிட்ட சாரி கேட்டாரா இல்ல போன்லயே கொஞ்சினாரா? ரோகிணி, அக்கா சொல்லுக்கா. மாமா என்ன சொன்னாரு? இப்ப அதை தெரிஞ்சு என்ன பண்ண போற? எக்ஸாம் பேப்பர்ல அத பத்தி கொஞ்சம் எழுதுனா எக்ஸ்ட்ரா மார்க் கிடைக்கும்ல, அதான் கேக்குறேன். சொல்லு பின்ன என்ன ரீசன் சொன்னாதானே தெரியும். சொல்லுக்கா சொல்லுக்கா என்ன சொன்னாரு? சரி என்ன கவன செதறுதா? கூப்பிடுறது காதுல விழலையா? உன்னை கூப்பிடுறது நான் தான். வெளிய வா. வான்னு சொல்றல்ல. பொன்மகள் வந்தால் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். பொன்மகள் வந்தால் தொடர்கிறது. Thank you.
வா மகளே வா.